Thank you.
தெய்வம் சத்ய ஜீவ மார்க்கமான தெய்வம் மத்தியநாயி பூமியில் பிறந்தேக தெய்வம் நித்ய ஜீவன் நேகிடுன்னு தெய்வம் அப்பா பிதாவே தெய்வமே அவிடத்தே
தச்சாச்சு கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு நியூ ட்ரெஸ் தச்சாச்சு பரிசுகள் கிடைக்கும் பட்சணம் கிடைக்கும் மனசுக்குள் கொண்டாட்டம் வந்தாச்சு எங்க மனசுக்குள் கொண்டாட்டம் வந்தாச்சு Earth in shadow, restlessly hold. Labor's waiting in silent hope for the promise it longs to know what heaven holds. Then the angels in holy haste lift their anthem your Savior lays in a manger in humble form your King is born. Hail the Prince of Heaven come, angel choirs sound the call, for this babe wrapped in a cloth is the incarnate Word of God. Oh, the kingdom and its power resting now in this child, Prince of Heaven, Jesus, hope of the world. This means mercy in fullest form, loving kindness forevermore. Son of David and Son of God, He is Christ the Lord. Hail the Prince of Heaven comes,
in choirs sound the call, for this babe wrapped in a cloth is the incarnate Word of God. Oh, the kingdom and its power resting now in this child, Prince of Heaven, Jesus, hope of the world. King of glory, we gladly greet. Born in wonder, in majesty, forever worthy, the earth will sing. O Prince of Heaven, we worship thee. King of glory, we gladly greet. Born in wonder, in majesty, forever worthy, the earth will sing. O Prince of Heaven, we worship thee. We can know him, this Prince of Peace, in light of mercy, confess our sin. Lay our burdens at Jesus' feet, and with gladness sing. Hail the Prince of Heaven comes, angel choirs sound the call, for this babe wrapped in a cloth is the incarnate Word of God. Oh, the kingdom and its power resting now in this child, Prince of Heaven, Jesus, hope of the world. Thank you. கர்த்தர் மீட்பருமாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பான சபை மக்களாகிய உங்கள் யாவரையும் இந்த அருமையான கேரல் ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய ஆராதனையிலே நம்முடைய கலந்து கொண்டிருக்கிற யாவரையும் சபையின் சார்பிலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். பிகாஸ் தெர் ஆர் மெனி மெனி கெஸ் டு அவர் திஸ் சர்வீஸ் அண்ட் வி க்ளோரிஃபை காட் ஃபார் தட் அண்ட் வி வெல்கம் யூ ஆல் டு திஸ் கேரல் சர்வீஸ் அண்ட் வி ப்ரைஸ் யூ அண்ட் வி ஹானர் யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் த தமிழ் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் ஏசுவேம், எந்தன் ஏசுவேம், எந்தன் ஏசுவேம், எந்தன் ஏசுவேம். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார்,
நண்பர் உன்னை மறந்தாலும் முற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண் மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண் மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் ஏ சுவேம் பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையாம். மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையாம். கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் ஏ சுவேம் தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையாம். ஆசியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை என்னை தேடி வந்தாரையா. கலாத்தியர் 4:4-7. கலாத்தியர் 4:4-7. Galatians 4, chapter 4, verses 4-7. நாம் புத்திரஸ்வீகாரத்தை உடையவும் படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்வதற்காக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, முக்குடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவரே உம்மை துதிக்கவும் உம்மை போற்றவும் ஆண்டவரே நீர் கொடுத்த தாளந்துகளை ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே நாங்கள் உபயோகிக்கக்கூடிய அந்த கிருபையும் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்தமைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, இந்த சபையை இந்நாள் வரைக்கும் காத்தீர், வழிநடத்தீர், ஆசீர்வதித்தீரப்பா. ஆம் ஆண்டவரே, இந்த சபையில் ஆண்டவரே ஏறெடுத்த நாங்கள் ஏறெடுத்த ஜெபங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஏசப்பா நீர் பதில் கொடுத்து ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதித்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு சாட்சியாக வைத்ததுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் பிதாவே ஸ்தோத்திரம். பி தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஆல் மைட்டி காட் ஃபார் த வண்டர்ஃபுல் பிளெஸ்ஸிங்ஸ் வாட் அவர்ஸ் பெஸ்டட் அப்பான் திஸ் சர்ச் ஆஃப் ஃபாதர். வி தேங்க் அண்ட் ப்ரேஸ் யூ. நன்றி தகப்பனே. இந்த சபையிலே ஆண்டவரே தேவைகள் இருக்கிறது, வேலை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் அப்பா, உடல் சுகவீனத்திலும் இருக்கிறார்கள்ப்பா. அந்த ஒவ்வொரு நபர்களுக்காக ஜெபிக்கிறேன் பிதாவே, நீர் ஆசீர்வதிப்பீரப்பா, உம்மால் கூடும் தேவனே. ஆம் ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லோரும் சுகம் பெறுவார்கள், குணம் பெறுவார்கள் அப்பா. அப்பா இந்த சாட்சி, இந்த சபையானது ஒரு சாட்சியுள்ள சபையாக இந்த பிரதேசத்தில் எழும்ப நீர் கிருபை தாருமாப்பா. அப்பா பிதாவே, இந்த சபையை நீர் ஆசீர்வதித்தீர் அப்பா, இந்த சபையில் இருக்கும் ஜெபங்களை நீர் ஆசீர்வதித்தீர், அங்கீகரித்தீர்.
அப்பா முக்கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரி, ஸ்தோத்திரம் ஆண்டவரி, ஸ்தோத்திரம் ஆண்டவரி, ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, இந்த சபையின் மூப்பர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இந்த சபையை வழிநடத்துபவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் பிதாவே. நீர் அவர் தகுந்த ஞானத்தை கட்டளையிட்டு ஆண்டவர் வழிகளில் அவர் செல்ல ஆண்டவரே உமது சித்தத்தின்படி இந்த சபையானது நடைபெற கிருபை தருமாறு கேட்டுக்கொள்வோம் பிதாவே. மேலும் ஆண்டவரே உமது பிள்ளைகள் ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஆண்டவரே கொடுத்த இந்த காணிக்கைக்காக ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவரே கொடுத்த கரங்களை ஆசீர்வதியும் தேவனே. ஆம் ஆண்டவரே, பல மடங்கு ஆசீர்வாதங்களை நீர் அவர்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. அப்பா, இந்த காணிக்கையானது ஆண்டவரே இந்த சபையின் வளர்ச்சிக்காகவும் இந்த ராஜ்ய விரிவுக்காகவும் ஆண்டவரே நாள் ஞானத்துடன் இதை பயன்படுத்த எங்களுக்கும் ஞானத்தை நீர் அருள் செய்வீராக. ஆம் ஆண்டவரே, பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும், இந்த சபையை ஆசீர்வதியும் அப்பா. வரும் காலங்களையும் நேரங்களையும் நீர் பொருட்படுத்திக் கொள்வீராக ஆண்டவரே. நீர் என்றென்றும் ஜீவிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம் பிதாவே. எங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து பயப்படுத்துமாறு எங்கள் அருமை இரட்சகராக இயேசு மூலம் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.